இதே நம்ம ஹனி பாட்காஸ்ட். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஃப்ளவர் கேக் ஒன்று பண்ணுறதுக்காக காலையிலே வந்து ஃப்ளவர் வாங்க போனோம். நானும் சனா பேபியும் போய் கொஞ்சம் ரோஸ் ஃப்ளவர் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் வீட்லேயும் ரோஸ் இருக்கு, ஆனால் அதில் ஃப்ளவர் இல்லை, ஒரு மொட்டு மட்டும்தான் இருந்துச்சு. இருந்திருந்தால் அதுலேருந்து எடுத்துருக்கலாம். இப்படியும் நாங்கள் பூ வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அவங்க சனா பேபிக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு துண்டு பூ கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு அந்த பூ ஃப்ரீயாக கிடச்சோடனே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அந்த பூ தலையில் வச்சு விளையாண்டு இருந்தா. அந்த ஃப்ளவர் வந்து டெக்கரேட் பண்ணி ஒரு ரெட் வெல்வெட் கேக் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ரெட் வெல்வெட் வந்து அது ஒரு 3 kg சம்திங் பண்ணணும். அதனால் வந்து கையில் நார்மல் பீட்டரில் அடிக்க முடியாது, நம்ம மிஷினில் போட்டுடலாம். மிஷின்லலாம் எக்கு பவுட்ரு எல்லாமே ரெடி பண்ணி பீட் பண்ணிகிட்ருக்கேன். ரெட் வெல்வெட் வந்து ஒரு ட்ரே அடிக்கணும், 3 kg வர மாதிரி நம்ம ஒரு ட்ரே அடிச்சிடலாம். ஒரு ட்ரே அடித்து நான் அதை ஓவனில் ஊற்றி வச்சிட்டேன். ஓவனில் ஆயிட்டுருக்கு, ஸ்பாஞ்ச் அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன உடனே வந்து நம்ம அதை வந்து பட்டர் பேப்பரெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப் கேக் இது, அந்த ஸ்டெப் கேக்குக்காக நம்ம எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். எல்லாமே கட் பண்ணி இப்போ லேயர் போட்டுட்ருக்கேன். கீழே வந்து ஒரு 1.25 kg கேக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு 3/4 kg ஒரு கேக்கு, அந்த மாதிரி டோட்டலாக 2.5 kg கேட்டிருந்தாங்க. அப்போ கீழே இருக்கிற கேக் வந்து இப்போ நான் ஃபினிஷிங் பண்ணிகிட்ருக்கேன். கேக்கு நல்லா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேலே ஃபுல்லாக க்ரம்ஸ் வரும், அதனால் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் தேவையில்லை. ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து இப்போது மேலே வைக்கிறதுக்காக அந்த 3/4 kg இன்னொரு கேக்கு செஞ்சிட்ருக்கேன். லேயர் போட்டு ஒயிட் சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு திருப்பியும் 2nd layer. இது வந்து 4 layer வச்சு பண்ணுறேன் கொஞ்சம் ஹைட்டுக்காக. இது அந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த நெருப்பு முதல்ல செஞ்சு வச்ச கேக்கு மேலே அந்த கேக் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வைக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக பார்த்து தான் வைக்கணும். இது நான் ஸ்பீடு வச்சுருக்கிறங்காட்டி வீடியோவில் அப்படி இருக்குது. மேலே வந்து க்ரம்ஸ் எல்லாம் போட்டு சைட்லேயும் கொஞ்சம் க்ரம்ஸ் எல்லாம் தூவி விட்டு பார்டர் கொடுத்துடலாம். ஃப்ளவர் வச்சுக்கலாம். ஃப்ளவர் வந்து எனக்கு கலர்ஸ் கிடைக்கல, ரெட்டும் எல்லோ மட்டும்தான் கிடச்சிது. பக்கத்தில் எங்கேயும் கலர்ஸ் இல்லை. அப்புறம் கொஞ்சம் தூரமாக போனோம், அப்புறம் வாங்கிட்டு வர ஆள் இல்லாதங்காட்டி நான் வந்து இந்த கலர் எடுத்துட்டேன். இப்போ வந்து சுற்றி பார்டர் கொடுத்து வச்சேன். மேலே கொஞ்சம் கீழே சைட்லேயும் ஒரு 2-3 ஃப்ளவர் வச்சிடலாம். இந்த இதே டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மாடல் அனுப்பவும் கஸ்டமர் இதை சூஸ் பண்ணுங்காட்டி திருப்பி அதே மாடல் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் பண்ணி செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்தேன். ஏன்னா ஃப்ளவர் வச்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்க முடியாது, ஃப்ளவர் வந்து ரொம்ப கருகின மாதிரி ஆயிடும் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா. நார்மல் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க முடியும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நம்ம சாக்லேட் பண்ணி கொடுத்த அதே கஸ்டமர் வந்து திருப்பி சாக்லேட்ஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் வெரைட்டியாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டு, கொஞ்சம் டார்க் சாக்லேட்டு, அப்புறம் கொஞ்சம் ஒயிட்டு டார்க்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு சாக்லேட்ஸ் எல்லாத்துலேயுமே நட்ஸ் போட்டு அந்த மாதிரி மூணுமே மிக்சிங்காக பண்ணிட்டேன். அதுக்கு வந்து 1/4 kg இருக்கும் சாக்லேட்ஸ், 1/4 kg ரெடி பண்ணிவிட்டு அதுவும் பேக் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 white forest கேக் ஆர்டர் வந்துச்சு, அதுக்காக வந்து ஸ்பாஞ்சு வந்து பேக் பண்ண வச்சிட்டேன். ரெண்டுமே பேக் ஆகிடுச்சு, ரொம்ப சூடாக இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்து லேயர் போட்டு ஆற வச்சிடலாம். கேக்கெல்லாம் வந்து லேயர் போட்டுட்ருக்கேன். ரெண்டுமே ஒயிட் ஃபாரஸ்ட்டு தான், அதுவும் ரெண்டுமே ஒரே கஸ்டமருக்கு தான், அதனால் வந்து ரெண்டும் ஒரே டைமில் பண்ணிட்டேன். ரெண்டுமே வந்து லேயர் போட்டு ரெண்டுமே வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டேன். நான் ஃப்ரீசரில் வச்சு
ஒரு 1 hour கழித்து திருப்பி எடுத்து ஃபினிஷிங் பண்ணி திருப்பி எடுத்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரீசரில் வச்சிட்டேன். சைடில் வந்து ஒயிட் சாக்லேட்டெல்லாம் ஒட்டி வச்சிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கை டெக்கரேஷன் பண்ணி நேம் எல்லாம் எழுதியாச்சு. இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் அவங்க கஸ்டமருக்கு வந்து ஒரு பேபி பாய் பிறந்திருக்கு, அதுக்காக வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம டெலிவரி பண்ண சொன்னாங்க, அப்போ ஹாஸ்பிட்டலுக்கே டெலிவரி பண்ணிட்டோம். வெல்கம் லிட்டில் சாம்ப் அப்படின்னு எழுத சொல்லியிருந்தாங்க. இன்னொன்றில் வந்து லிட்டில் பேபி பாய் வெல்கம் டு த வேர்ல்டு அப்படின்னு எழுத சொல்லியிருந்தாங்க. ரெண்டுமே எழுதி நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் லட் கேக்கோட ரிவ்யூ தான். கஸ்டமர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. கேக் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. நம்ம வ்ளாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் அடுத்த நல்ல வீடியோஸ்லாம் திரும்ப மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தேங்க்யூ.